அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்முடைய புரிதல் என்னென்னா, பயம் அப்படின்ற ஒரு உணர்வை பற்றி நம்முடைய அடிப்படையான புரிதலை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பயம் என்ற உணர்வு எல்லாருக்குமே நிச்சயமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். நாம் உணர்ச்சிகளுக்குட்பட்டு வாழும் நாள் வரை நம்முள் எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கும். அதில் பயமும் ஒரு உணர்வு. அப்போது எல்லா உணர்வுகளையும் நாம் வந்து விழிப்பு நிலையாக கையாளணும். இதுதான் விஷயமே. நம்ம பிறந்தது முதல் இறக்கின்ற வரையில் எல்லா உணர்வுகளுமே நமக்குள்ளே நிச்சயமாக வந்துட்டே தான் இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை நாம் எப்படி கையாளுகிறோம், அதை நாம் எப்படி அணுகுகிறோம், அதிலிருந்து நமக்கு தேவையானவற்றை மட்டும் நாம் எப்படி சாதித்து கொள்கிறோம்ன்றது தான் விஷயமே. இதுக்காக தான் எல்லா விதமான அகப்பயிற்சி ஆகட்டும், அது வந்து நம்மளை வந்து நம்முடைய ஸ்கில் டெவலப் பண்ணுற மற்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்முடைய உணர்வுகளிலிருந்து நாம் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து துன்பப்படாமல் எப்படி வாழ்வது, இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு வாழ்வியலுடைய விஷயம். இதில் முக்கியமானது பயம். பயம் இல்லாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க. சரி, இந்த பயத்தை வந்து நாம் எப்படி வந்து கையாளணும்? அப்போ பயத்தை பற்றின ஒரு புரிதல் நமக்கு கிடச்சிச்சு வச்சுங்க, நம்ம ஈஸியாக அதை வந்து வெற்றி கொள்ளலாம். இதை சார்ந்த ஒரு கதை ஒன்று இருக்குது, அந்த கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தனை வந்து ஆக்ரோஷமான ஒரு புலி வந்து துரத்திட்டு வருது. அவன் ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், ஒவ்வொரு தெருக்களாக அந்த புலி அவனை வந்து துரத்திக்கிட்டே வருது. இங்கே அங்கேயும் தப்பிச்சு தப்பிச்சு போய் கடைசியாக வந்து ஒரு மூணு பக்கமும் அடைப்பட்ட ஒரு சந்தில் மாட்டிக்கிறான். எந்த பக்கமும் ஓட வழி இல்லை, அந்த சைடு டெட் எண்டு. அந்த டெட் எண்டில் போயிட்டு மாட்டிக்கிறான். அப்படியே புலி வந்து ஓடி அந்த புலி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே கிட்ட வந்து எகிரி அவன் மேலே குதிக்க பாயுது. அலறி அச்சுன்னு வீழ்ச்சி பார்க்குறான். அது கனவு. அப்போது நினைக்கிறான், பெருமூச்சு விடுறான், அப்பா தப்பிச்சண்டா சொல்லிட்டு, இது ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் படுக்கிறான். திரும்பவும் அவனை ஒரு சிங்கம் துரத்திட்டு வராதுன்னு எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. எப்படி கனவிலிருந்து ஒருவன் ஒரு புலிகிட்ட இருந்து தப்பிச்சானோ, அதே கனவு திரும்ப இன்னொரு சிங்கம் வந்து அவனை துரத்தாதுன்னு எந்த ஒரு நிலையும் கிடையாது. ஏனென்றால் அது ஒரு கனவு, அவன் தப்பிக்கவும் இல்லை பாதிக்கவும் இல்லை. அது ஒரு பிம்பம், அது ஒரு நிழல் உணர்வு. இதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கையும். இந்த வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒவ்வொரு க்ஷணமும் நகர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிகழ்வு அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு ஏதோ ஒரு விஷயம் தொடர்ந்து ஒரே தன்மையில் இருந்ததுன்னா, ஒரே தன்மையில் நீடிச்சதுன்னா, அப்போ நாம் வேறு விதமாக அதை வந்து அணுகலாம். ஆனால் எல்லாமே இந்த வாழ்விலே எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கனவு மாதிரி தான். என்ன பண்ணோம், நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சிங்கன்னா திரும்பவும் வந்து இன்னொரு ஒரு சிங்கம் வந்து துரத்திட்டு வரும். ஏன்னா அது நிலையில்லாத ஒரு தன்மை, அது மாயை. இந்த வாழ்வும் அப்படித்தான். இன்றைக்கி ஒரு நாளில் நீங்கள் ஏதோ ஒன்று தப்பிச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு விஷயம் உங்களை தேடி வரும், தேடி வராதுன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு உறுதியும் இல்லை. அப்போது நிரந்தரமற்ற கனவை போல, உண்மையற்ற கனவை போல, எப்போ வேண்டுமானாலும் திரும்பி அதைவிட மோசமான அளவு நம்மை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வருகின்ற அந்த கனவை போலத்தான் இந்த வாழ்க்கையும். இந்த வாழ்க்கை ஒரு அழகான சுழற்சி. இந்த சுழற்சியில் ஒவ்வொரு க்ஷணமும் நாம் பல விஷயங்களை எதிர்கொண்டு தான் ஆகணும். அதிலிருந்து நாம் எஸ்கேப் ஆக முடியாது. ஆனால் மாறாக இது நிரந்தரமில்லாத ஒரு விஷயம். நிரந்தரமில்லாததுன்னா இது வந்து எப்பவுமே நீடிச்சு நிலச்சிலாம் இருக்காது. இது ஒரு சூழ்நிலையால் ஏற்பட்ட ஒரு சிக்கல், சூழ்நிலையால் ஏற்பட்ட ஒரு உணர்வு. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த உணர்வுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு நாம் வந்து வேதனை போகிறதை விட அந்த சூழ்நிலையை எப்படி மாற்றி அமைக்கணுன்ற ஒரு விஷயத்தை நாம் யோசிக்க ஆரம்பித்தோம்னா எந்த ஒரு உணர்விலிருந்தும் நாம் ஈஸியாக வெளியே வந்துடலாம். நம்முடைய அடிப்படை புரிதல் என்னென்னா, பயம் என்ற ஒரு உணர்வு ஏதோ ஒரு சூழலாலும் ஏதோ ஒரு செயலாலும் ஏற்பட்ட ஒரு தன்மை. அந்த தன்மையினுடைய வெளிப்பாடு நம்முள் பயமாக பிரதிபலிக்கிறது. அப்போது அந்த பயத்துக்குள்ளே நீ உட்காந்திக்கிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறத விட,
அந்த சூழல் எதனால் இந்த ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சிதுன்னு அந்த சூழலை புரிந்து கொண்டு அந்த சூழலை நம்ம மாற்ற நினைச்சோம்னா, மாற்ற ஒரு செயல் செய்தோம்னா, ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னா அந்த உணர்வுலேருந்து நாம் வெளியே வந்துடலாம். அதே போல் இன்னொன்றும் புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு பய உணர்வுலேருந்து நான் வெளியே வந்தால் திரும்ப எனக்கு ஒரு பய உணர்வு வராதானா, நிச்சயமாக வரும். ஏனென்றால் அந்த கனவு மாதிரி தான் இது. இன்றைக்கி ஒரு கனவிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டால் இன்னொரு கனவில் நீங்கள் மீண்டும் பாதிக்கப்படலாம். ஏனென்றால் அது கனவு. அப்போது இந்த வாழ்வும் அப்படித்தான். இன்றைக்கி நிஜம், இந்த க்ஷணம் நிஜம். இந்த க்ஷணத்தை கடந்த பிற்பாடு அது நிகழ்வு. அப்போது எல்லாம் நிகழ்வு தான். அப்போ இந்த நிகழ்வுக்குள்ளே நகருகின்ற இந்த நிகழ்வுகளுக்குள்ளே நகராத நம்முடைய உணர்வு மட்டும்தான் நம்மளை வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நகர்கின்ற இந்த நிகழ்வோடு நம்முடைய உணர்வுகளையும் நாம் நகர்த்திக்கிட்டே போனோம்னா இயல்பாக புரிஞ்சுக்கலாம், எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து பாதிக்காது, எந்த ஒரு விஷயமும் நிஜம் அல்ல, இந்த சூழலால் ஏற்பட்ட ஒரு பிம்பம், ஒரு நிழல். அப்போ இந்த சூழலை மாற்றி அமைக்கின்ற திறனை நான் வளர்த்து கொண்டால் எனக்கு தேவையான தன்மை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தன்மையை நாம் வெகு சுலபமாக, வெகு விரைவாக, சுமூகமாக நாம் ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். அன்பானவர்களே, இதிலிருந்து நம்முடைய புரிதல் என்னென்னா, பயம் என்பது அந்த சூழலால் ஏற்பட்ட ஒரு விளைவு. அப்போ நீங்கள் பயத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு அனுபவிக்காமல் அந்த சூழலை மாற்ற நீங்கள் முயற்சி செய்து சூழலை மாற்றுவதற்கான மாற்று வேலையை நீங்கள் செய்கின்ற பொழுது பயம் என்ற ஒரு உணர்விலிருந்து எளிமையாக நீங்கள் வெளியே வந்துடலாம். இன்னொன்று, எதுவுமே நிரந்தரமில்லை, கனவை போன்று தான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்காது அப்படின்ற ஒரு உன்னத உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் எந்த ஒரு உணர்விலும் நாம் சிக்கி தவிக்க மாட்டோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.